வணக்கம். எஸ்டி 786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் நாம் மாட்டுப் பொங்கலின் சிறப்பையும் மாட்டுப் பொங்கல் கொண்டாடும் விதத்தையும் பற்றி பார்க்கலாம். பொங்கல் தமிழர் பண்டிகையின் சிறப்பான ஒன்றாக கருதப்படுகின்றது. 4 நாட்கள் கொண்டாடப்படும் இது போகியில் துவங்கி காணும் பொங்கலை இறுதி நாளாக கொண்டது. பொங்கல் அன்று அனைத்திற்கும் அடிப்படையான சூரியனுக்கு பொங்கலிடுவார்கள். அதேபோல் அதற்கு அடுத்த நாள் உழவு தொழிலுக்கு உதவும் மாடுகளுக்கு பொங்கல் இடுவார்கள். இதுவே மாட்டு பொங்கல் ஆகும். உழவர்களின் உற்ற நண்பனாக இருக்கும் இயற்கைக்கும் கால்நடைகளுக்கும் நன்றி கூறி மதிப்பளிக்கும் நாளே மாட்டு பொங்கல். இதை பட்டி பொங்கல் அல்லது கன்று பொங்கல் என்றும் அழைப்பார்கள். பசுக்களை கடவுள் மறு அவதாரமாக கருதுவதாலும் உழவுக்கு உறுதுணையாக இருந்த மாடுகளுக்கு வீட்டில் ஒருவராய் வளர்ப்பதாலும் அவற்றிற்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் இடுகின்றனர். நாம் இப்போது மாட்டு பொங்கல் கொண்டாடும் விதத்தை பற்றி பார்க்கலாம். மாட்டு பொங்கல் அன்று மாடுகள் கட்டும் தொழுவத்தினை சுத்தம் செய்து கால்நடைகளை குளிப்பாட்டி சுத்தம் செய்து கொம்புகளை சீவி விடுவார்கள். மாடுகளின் கொம்புகள் பளபளப்பாக தெரியும் வகையில் வண்ணங்கள் பூசி விடுவார்கள். கொம்பில் மணிகள், சலங்கைகள் அல்லது தோலாலான வாழ் பட்டையில் சலங்கைகளை கட்டி அவற்றை மாடுகளுக்கு அணிவித்து அலங்காரப்படுத்துவார்கள். பின் மாட்டிற்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் திலகமிட்டு மூக்கில் இருக்கும் கயிறு மற்றும் கழுத்தில் அணிவிக்கும் கயிறு போன்றவற்றை மாட்டிற்கு அணிவித்து பூஜை செய்வார்கள். பூமாலை, வடையிலான மாலை மற்றும் பூலாம்பூ, வேப்பிலை, ஆவாரம்பூ, மாவிலை இதனை கொண்டு மாலைகளாக்கி அணிவிப்பர். சில மாடுகளுக்கு லாடம் அணிவிப்பர். உழவுக்கு பயன்படுத்தும் அனைத்து கருவிகளையும் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமத்திலான பொட்டு வைப்பார்கள். அந்த வருடத்தில் விளைந்த பயிர், காய்களுடன் தேங்காய், பூ, பழம், நாட்டு சர்க்கரை என அனைத்தும் பூஜைக்காக வைப்பார்கள். தொழுவனத்திலே பொங்கல் வைக்க வேண்டும். அதை கடவுளுக்கு படைத்து தீபாராதனை காட்டுவார்கள். பின் மாடு, ஆடு மற்றும் எருமை போன்ற கால்நடைகளுக்கு பொங்கல் மற்றும் பழம் கொடுப்பார்கள். ஒரு சில இடங்களில் இந்நாளில் ஜல்லிக்கட்டு போட்டி நிகழும். மற்ற பெரும்பாலான ஊர்களில் மாட்டு பொங்கல் அன்று ஊரில் உள்ள அனைத்து மாடுகளையும் ஒரு இடத்தில் அழைத்து கூடி அதற்கு பூஜை செய்து மற்றும் திருஷ்டி கழிப்பர். இவ்வாறாக உழவுக்கு உதவும் உற்ற நண்பனாக இருக்கும் கால்நடைக்கு நன்றி கூறும் விதமாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. இந்த வீடியோவில் நாம் மாட்டு பொங்கலின் சிறப்பையும் கொண்டாடும் விதத்தையும் பற்றி விரிவாக பார்த்தோம். உலகிலே கால்நடைகளுக்கு நன்றி கூறும் பண்பை பெற்றவர்கள் நம் தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். எல்லோருக்கும் எங்களுடைய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.